மீட்டு விவகாரத்தில் சின்மயி பல விஷயங்களில் போல்டாக பேசினாங்க. அதனால தான் பல பெண்கள் வெளிவந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சில கஷ்டங்களை தைரியமாக பேசினாங்க. இப்படி சோசியல் வலைத்தளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கவங்க சின்மயி, அதே மாதிரி தைரியமாக பல கருத்துக்களை அவ்வப்போது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக வைரமுத்துக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறத பற்றி கூட ரொம்பவே கிளிகிளின்னு கிழிச்சாங்க. அதனால் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குற அந்த ராஜ்நாத் சிங் கூட வரவிடாமல் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ அவங்களே ஒரு சிக்கல்லாம் மாட்டியிருக்காங்க. அப்படி என்னப்பா அவங்க சிக்கல்ல மாட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்களா? சமீபத்துல ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல சின்மையோட தாயார் பத்மஸ்ரீ கலந்துகிட்டாங்க. அவங்க கலந்துகிட்டதோட இல்லாம ஒரு சில மாறுபட்ட கருத்துக்களை பேசியிருக்காங்க. அதுதான் இப்ப சிக்கல்குரிய விஷயமா மாறியிருக்கு. சின்மையோட தாயார் பத்மஸ்ரீ, தேவதாசி முறை ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கும் சொந்தமானது. அது எப்பேற்பட்டதுன்னு தெரியுமா? அதை இல்லாம செய்த பெரியார நான் எப்பொழுதும் மன்னிக்க மாட்டேன், வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மாறுபட்ட கருத்துக்களை பேசியிருக்காங்க. இப்ப இதுதான் ரொம்பவே சர்ச்சைக்குரிய பொருளா மாறி இருக்கு. அதை கேட்ட நெட்டிசன்கள் பலரும் சின்மையின் தாயாருக்கு எதிர்ப்புறமா மாறி இருக்காங்க. அதே மாதிரி சின்மையும் எதிர்த்து பல கருத்துக்களை கழுவி கழுவி ஊத்திக்கிட்டே இருக்காங்க. தேவதாசி முறை புனிதமானதாங்க அப்படின்னா நீங்க உங்க பொண்ணு சின்மையே தேவதாசி ஆக்கியிருக்கலாமே அப்படிங்கிற ரேஞ்சில ரொம்ப மோசமான வார்த்தைகளை உபயோகிச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சின்மையை இதுக்கெல்லாம் வேணா வலிக்குது அழுதுடுவேன் அப்படிங்கிற மாதிரி தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அவங்க இருந்தாலும் ஒரு சில ட்விட்டுக்கு ரீட்வீட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அவங்க அந்த கருத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அது என் தாயாரின் தனிப்பட்ட கருத்து, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கும் ஒரு படி மேல போய் அந்த கருத்தையே நான் எதிர்க்கிறேன், பெரியார் மேல எனக்கு ரொம்பவே பெரிய மரியாதை இருக்கு, என் தாயாருக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியும் நம்ம நெட்டிசன்கள் விடுற பாடு இல்லைங்க, திருப்பி அவங்கள வச்சு செய்யற மாதிரி ட்வீட் மேல ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல விரக்தி அடைந்த சின்மயி, நான் வைரமுத்து மேல புகார் கூறினப்பையும் என்னதாயா திட்டினீங்க, இப்ப எங்க அம்மா தப்பா பேசினதுக்கும் என்னதாயா திட்டுறீங்க, இது என்னையா நியாயம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழுது வடிகிற நிலைக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் அவங்களுக்கு ஆறுதலா ட்வீட் பண்றாங்க. ஏன்பா, இது அவங்க அம்மா சொன்ன கருத்துப்பா, இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள திட்டாதீங்கப்பா, பாவம் விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சின்மைக்கு ஆதரவா ஒரு சில பேர் கருத்தும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்படி சின்மைய அம்மா பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க பெரியார டைரக்டாவே குறை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேவதாசி முறையை ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே என்னோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க, தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.